கொரோனா பரவலை கட்டுப்படுத்த கோவையில் கூடுதல் கட்டுப்பாடுகள். ஞாயிற்றுக்கிழமைகளில் அத்தியாவசிய கடைகள் தவிர பிற கடைகள் இயங்க தடை. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை உயர்வு வரும் நாட்களில் குறைய வாய்ப்புள்ளதாக பண்ணையாளர்கள் தகவல். முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வீடு உள்பட 28 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. சொத்து குவிப்பு புகாரின் அடிப்படையில் விசாரணை. கடம்பூர் மலைப்பகுதியில் மானாவாரியாக பயிரிடப்பட்ட மக்காச்சோள பயிர் ஏர் உழவு மூலம் களையெடுக்கும் பணியில் விவசாயிகள். கன்னி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. நாளை முதல் வரும் 21 தேதி வரை பக்தர்களுக்கு அனுமதி. தேயிலை தோட்டத்தில் சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானை தேயிலை பறிக்கும் பணிகள் பாதிப்பால் தொழிலாளர்கள் கவலை. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தென் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நஷ்டத்தில் இயங்கும் ஏர் இந்தியா நிறுவனத்தை விற்பனை செய்ய மத்திய அரசு முயற்சி எடுத்து வரும் நிலையில் அதனை வாங்க டாடா குழுமம் விருப்பம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 30,570 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 431 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் நேற்று ஒரே நாளில் 17,681 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 208 பேர் உயிரிழந்துள்ளனர். நடிகர் சோனு சுட்டுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 2வது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர். தலைநகர் டெல்லியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணித்துள்ள தேசிய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. செயற்கைக்கோள்களை குறைந்த செலவில் ஏவும் உலகளாவிய விண்வெளி மையமாக இந்தியா வேகமாக உருவாகி வருகிறது என மத்திய அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் உள்ள நாசாவின் கெனடி விண்வெளி மையத்திலிருந்து 4 பேரை ஏந்தி சென்ற ஸ்பேஸ் எக்ஸ் இன்ஸ்பிரேஷன் 4 ராக்கெட்டை பூமியின் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தியுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் அமைதி மிஷன் 2021 என்ற கூட்டு பயிற்சியில் பங்கேற்க இந்திய ராணுவ குழு ரஷ்யா சென்றுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இனி தங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்று அந்நாட்டு மகளிர் கால்பந்து அணி பாகிஸ்தானில் தஞ்சமடைந்துள்ளது. கரீபியன் லீக் டி20 தொடரை பிராவோ தலைமையிலான பேட்ரியாட்ஸ் அணி கைப்பற்றி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. கோவையில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி ஞாயிற்றுக்கிழமைகளில் அத்தியாவசிய கடைகள் மருந்து கடைகள் தவிர மற்ற அனைத்து கடைகளும் இயங்க தடை விதித்து கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசு கட்டுப்பாடுகளுடன் கோவை மாவட்டத்திற்கென மாவட்டம் முழுவதும் அத்தியாவசிய கடைகளான பால், மருந்தகம், காய்கறி கடைகள் தவிர
மற்ற கடைகள் மற்றும் சந்தைகள் ஞாயிற்றுக்கிழமை இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பூங்காக்கள் திரையரங்குகள் சுற்றுலா தலங்கள் ஞாயிற்றுக்கிழமை திறக்க அனுமதி இல்லை. பொள்ளாச்சி மாட்டுச்சந்தை உள்ளூர் வியாபாரிகளை கொண்டு மட்டும் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமையன்று உணவகங்கள் மற்றும் அடுமனைகளில் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை பார்சல் மட்டுமே வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கோவை தனியார் நர்சிங் கல்லூரியில் 46 மாணவ மாணவிகளுக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. கேரளாவில் இருந்து வந்த 4 மாணவர்களுக்கு கொரோனா பாதிப்பு இருந்த நிலையில் அவர்களின் தொடர்பில் இருந்த மற்றவர்களுக்கும் தொற்று பரவியுள்ளது. இதனையடுத்து அஜாக்கிரதையாக செயல்பட்டதாக அக்கல்லூரிக்கு மாநகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 10 நாட்களுக்கு பிறகு உயர்ந்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 4.40 ரூபாயில் இருந்து 10 காசுகள் உயர்த்தி 4.50 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக முட்டை விற்பனை சீராக இருந்த நிலையில் தமிழகம் கேரளாவிற்கு முட்டை தேவை சற்று அதிகரித்துள்ளதால் விலை உயர்த்தப்படுவதாகவும் அதே சமயம் நாளை முதல் புரட்டாசி மாதம் துவங்க உள்ளதால் அசைவம் சாப்பிடுவோர் எண்ணிக்கை குறைய வாய்ப்பு உள்ளதால் இந்த விலை வரும் நாட்களில் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணியின் வீடு உள்ளிட்ட 28 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜோலார்பேட்டையில் உள்ள கே சி வீரமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதேபோல அவருக்கு சொந்தமான வீடு, தங்கும் ஹோட்டல்கள், கல்லூரி, மண்டபம் உள்ளிட்ட 28 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே ஜோலார்பேட்டையில் உள்ள கே சி வீரமணியின் வீட்டில் சோதனை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினருடன் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 2011 முதல் 2021 வரை ஜோலார்பேட்டை எம்எல்ஏவான கே சி வீரமணி அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர், எஸ் பி வேலுமணி வீடுகளில் சோதனை நடைபெற்ற நிலையில் தற்போது கே சி வீரமணி வீட்டிலும் சோதனை நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. கடம்பூர் மலைப்பகுதியில் மானாவரியாக பயிரிடப்பட்ட மக்காச்சோள பயிர் ஏர் உழவு மூலம் களையெடுக்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெறுகின்றன. ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. மலை கிராமங்களில் வசிக்கும் மக்கள் தங்களது விளைநிலங்களில் மானாவரியாக மக்காச்சோளம் மற்றும் மரவள்ளி பயிரிடுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த மாதம் மலைப்பகுதியில் மழை பெய்ததால் மண்ணின் ஈரப்பதத்தை பயன்படுத்தி சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் மானாவரியாக மக்காச்சோளம் நடவு செய்துள்ளனர். தற்போது மக்காச்சோள பயிர் 1 அடி உயரத்திற்கு செழித்து வளர்ந்துள்ளது. நிலத்தில் களைச்செடிகள் தோன்றி மக்காச்சோள பயிரின் வளர்ச்சி பாதிக்கப்படும் என்பதால் அதனை அகற்றுவதற்காக உழவு மாடுகளை பயன்படுத்தி களையெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மக்காச்சோளம் களை எடுப்பதற்காக ஒரு ஜோடி மாடுகளுக்கு ஒரு நாள் கூலியாக 1200 ரூபாய் செலவாகும் எனவும் பின்னர் உரமிடும் பணி நடைபெறும் எனவும் மலை கிராம விவசாயிகள் தெரிவித்தனர். கன்னி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. நாளை மலையாள மாதமான கன்னி மாதம் 1ஆம் தேதி என்பதால் கன்னி மாத பூஜைக்காக ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. நாளை அதிகாலையிலிருந்து கொரோனா விதிகளை பின்பற்றி ஆன்லைன் முன்பதிவு மூலம் 15,000 பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டு இருக்கிறது. நடை திறந்திருக்கும் 5 நாட்களும் நெய் அபிஷேகம், உதயாஸ்தமய பூஜை, மலர் அபிஷேகம், படிபூஜை, கலபாபிஷேகம் பூஜைகள் நடைபெறும். 21ஆம் தேதி இரவு 9 மணிக்கு ஹரிவராசனம் பாடி சபரிமலை நடை அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தென் மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்கள், ஓரிரு உள் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல்
மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கோவையில் 3 சென்டிமீட்டர் மழையும், நீலகிரியில் 2 சென்டிமீட்டர் மழையும், வால்பாறையில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கடந்த 14 அரபிக்கடலில் மீன்பிடிக்க 11 மீனவர்கள் குழு சாம்ராட் சாகர் என்ற மீன்பிடி படகில் சென்றது. சுமார் 35 கடல் மைல் தொலைவில் அரபிக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அதிக அளவு காற்று காரணமாக படகின் எஞ்சின் பழுதாகி நின்றது. இத்தகவல் அறிந்த இந்திய கடலோர காவல் படையினர் கப்பலில் சென்று பழுதாகி நின்ற படகில் இருந்த 11 மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகையும் மீட்டனர். கூடலூர் அருகே வனஜீவன்களுக்கு நேசக்கரம் காட்டிய மாணவர்களுக்கு வனத்துறை அதிகாரிகள் அங்கீகாரம் கொடுத்து கௌரவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நாடுகாணி, தேவாலா உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக வீடுகளை சேதப்படுத்திய 2 காட்டு யானைகளை வனத்திற்குள் விரட்ட முதுமலையிலிருந்து 4 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டன. 20 நாட்களுக்கும் மேலாக 4 கும்கி யானைகளும் ஆராய்ச்சி மையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் 3 பள்ளி மாணவர்கள் கும்கி யானைகளை பார்ப்பதற்காக ஒரு மூட்டையுடன் வந்துள்ளனர். வனத்துறையினர் விசாரித்த போது அவர்கள் நாடுகாணி பகுதியைச் சேர்ந்த நகுல், சஞ்சய், சஞ்சேஷ்குமார் என தெரியவந்தது. கும்கிகளின் உணவிற்காக 25 கிலோ அரிசி கொண்டு வந்ததாக தெரிவித்தனர். இது வனத்துறையினரை நெகிழ்ச்சியடைய செய்தது. இதனையடுத்து மாணவர்களின் வனவிலங்குகள் மீது உள்ள ஆர்வத்தை பாராட்டும் வகையில் ஆராய்ச்சி மையத்தின் தூதுவர்களாக நியமிக்க அதிகாரிகள் உத்தரவிட்டனர். 3 பேருக்கும் ஜீன் பூல் தாவர ஆராய்ச்சி மையத்தை சுற்றி காண்பித்ததுடன் அதன் முக்கியத்துவம் உள்ளிட்டவைகள் குறித்தும் விளக்கமளித்தனர். தூதுவர்களாக நியமிக்கப்பட்டுள்ள 3 பேருக்கும் இயற்கையை பாதுகாப்பதன் அவசியம், வனவிலங்குகளை பாதுகாப்பது அவசியம் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளது. நாடுகாணத்தா இருக்கும், நைட் காட்டு யானைகள்லாம் வருது, வீடுகள்லாம் உடைக்கிறதுனால முதுமலையிலிருந்து 4 கும்கி யானை கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் ஜீவனுக்கு எப்பவும் வந்து போறோம், 4 கும்கி யானை பார்க்குறோம். அதனால வீட்டில இருந்து அது பசிக்குதான், அதனால வீட்டில இருந்து 25 கிலோ அரிசி கொண்டு வந்து வனத்துறையிட்ட கொடுத்தோம். வனவிலங்குகள் மீது ஆர்வம் கொண்டவர்கள் தூதுவர்களாக செயல்பட விரும்பினால் அவர்களுக்கும் இதே வாய்ப்பு அளிக்கப்படும் என வனத்துறை கூறியிருப்பது நிச்சயம் பலரையும் ஊக்குவிக்கும். வால்பாறை அருகே தேயிலை தோட்டத்தில் சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானையால் தேயிலை பறிக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டது. வால்பாறை அருகே தாய்முடி எஸ்டேட் 3வது பிரிவில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வழக்கம்போல் தேயிலை பறிக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அங்கு ஒற்றை காட்டு யானை வருகை தந்ததால் தொழிலாளர்கள் அச்சமடைந்தனர். இதையடுத்து பாதுகாப்பான பகுதிக்கு சென்றனர். இதனால் தேயிலை பறிக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டது. பிறகு அங்கு வந்த வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். ராமேஸ்வரம் மீனவர்கள் வலையில் எதிர்பாராத அளவு மீன்கள் சிக்கியதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 500 மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். மோசமான வானிலை காரணமாக 4 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க சென்று கரை திரும்பிய மீனவர்களின் வலையில் சீலா, பாறை, நகரை, விலை மீன் உள்ளிட்ட பல வகையான மீன்கள் சிக்கியதால் விற்பனை களை கட்டியது. கடந்த சில தினங்களாக காற்றின் வேகம் அதிகரித்ததால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் இருந்த நிலையில் இன்று மீன்பிடிக்க சென்று கரை திரும்பிய மீனவர்களின் வலையில் அதிக அளவிலான மீன்கள் சிக்கியதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் அருகே உள்ள திருமலை சமுத்திரம் ஊராட்சியில் விருச்சவனம் என்கிற பல வகையான மரங்களின் சரணாலய தொடக்க விழா நடைபெற்றது. வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, தோட்டக்கலைத்துறை ஆகியவை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சரணாலயத்தை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் புன்ராஜ் ஆலிவர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய ஆட்சியர், இயற்கை வளங்களை பேணி காக்கும் நோக்கத்துடன் இயற்கையாக வளரும் உள்ளூர் மரங்கள், அரிய வகை மரங்கள், சுற்றுச்சூழலுக்கு உதவியாக உள்ள மரங்களை பாதுகாக்கவும்
மரங்களை சேகரித்து ஒரே இடத்தில் நடவு செய்து பாதுகாக்கும் வகையில் இந்த மரங்கள் சரணாலயத்தை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறினார். இதில் அசோகா, பலா, புங்கை, செண்பகம் உள்பட 160 வகையான மரக்கன்றுகள் தேர்வு செய்யப்பட்டு நடப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரவளி பிரியா, திருவையார் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் துரை சந்திரசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புஞ்சை புளியம்பட்டி சந்தையில் புரட்டாசி மாதம் துவங்க உள்ளதால் ஆடுகள் விற்பனை மந்தமாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தையில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கறவை மாடுகள், எருமை, கன்றுகள், ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகள் விற்பனைக்கு கொண்டுவரப்படுகின்றன. இன்று கூடிய வார சந்தையில் 12 கிலோ எடையுள்ள வெள்ளாடுகள் 6000 ரூபாயும் 10 கிலோ செம்மறி ஆடுகள் 5000 ரூபாயும் விலை போகின. புரட்டாசி மாதம் துவங்க உள்ளதால் இறைச்சி கடைக்காரர்கள் மற்றும் வியாபாரிகள் வருகை குறைவாக இருந்ததாகவும் 16 லட்சம் ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ஓமலூர் வட்டாரத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மஞ்சள் செடிகளின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடியம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் சுமார் 10,000 ஏக்கரில் மஞ்சள் சாகுபடி செய்யப்படுகிறது. ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள சர்க்கரை செட்டிப்பட்டி உட்பட பல்வேறு கிராமத்தில் நடவு செய்துள்ள மஞ்சள் செடிகளின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு செடிகள் வளர்ச்சி குன்றியும் காய்ந்து கருகியும் காணப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்டுள்ள மஞ்சள் தோட்டங்களை தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து செடிகளின் சீரான வளர்ச்சிக்கு உரிய ஆலோசனை மற்றும் உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் தரமற்ற மஞ்சள் விதை விற்பனையை தடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா வரும் 19ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்த கார்த்திகை திருவிழாவிற்கான பந்தக்கால் நடும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிகாலை முதல் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் செய்தும் சமபந்த விநாயகர் சன்னதி அருகில் பந்தக்கால் வைத்து பால், தயிர், சந்தனம், மஞ்சள், பன்னீர் போன்ற பொருட்கள் அபிஷேகம் செய்து பந்தக்காலுக்கு மாலை அணிவித்து சமபந்த விநாயகருக்கும் பந்தக்காலுக்கும் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கோவில் ஊழியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே செங்கப்படை கிராமத்தில் உள்ள அழகு வள்ளியம்மன் கோவில் திருவிழாவின் கடைசி நாள் விழா நடைபெற்றது. அதில் பக்தர்கள் தங்களது உடல்களுக்கு சாக்குகளை ஆடைகளாக தைத்து அதற்குள் வைக்கோலை வைத்து வினோதமான முறையில் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். சாக்கு அணிந்து கொண்டால் தங்களது உடலில் தோல் நோய் எதுவும் ஏற்படாது என்பது ஐதீகமாக உள்ளதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பண்டைய தமிழர்களின் வாழ்வியலை விளக்கும் நாணயங்களை சேகரித்து அதனை பத்திரமாக பாதுகாத்து வருகிறார் ராமநாதபுரம் மாவட்டம் புல்லங்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முனியராஜ். நாணயங்கள் சேகரிப்பதில் அதிக நாட்டம் கொண்டவரான இவர் சுமார் 600-700 ஆண்டுகள் பழமையான மன்னர் காலத்து நாணயங்களை சேகரித்து வைத்திருக்கிறார். நாணய சேகரிப்பில் நாணயங்களின் தரம் மிக முக்கியமான ஒன்றாகும். அவை அச்சிடப்பட்ட ஆண்டு, அதில் பொறிக்கப்பட்ட தகவல்கள், உருவங்கள் ஆகியவை நன்முறையில் தெளிவாக தெரிகின்ற வகையிலும் அச்சிடப்பட்ட பொழுது இருந்த எடையின் அளவே இருப்பதும் தரத்தினை மதிப்பிடக்கூடிய வழியாகும். இந்த பூர்ணத்துவம் அனைத்தும் முனியராஜ் சேகரித்து வைத்திருக்கும் பல நாணயங்களில் உள்ளது. 1745 மன்னர் கால நாணயம், 1893 வெளியான அரையனா, ஒரு அணா தவிர நெதர்லாந்து, ஹாங்காங், பிலிப்பைன்ஸ், இலங்கை, சிங்கப்பூர், பிரான்ஸ் உள்ளிட்ட வெளிநாட்டு நாணயங்களும் இவரிடம் உள்ளது. மேலும் சிறப்பாக ஒன்றை குறிப்பிட வேண்டுமென்றால், 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய 1087 உருவாக்கப்பட்ட பணம் ஒன்று நாணயத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட பழமையான நாணயங்கள் இவரிடம் உள்ளன. எனக்கு முழுக்க முழுக்க விவசாயம் தான். ரெண்டாவது வந்து ஒரு 10 ஆண்டு காலமாக நாணயங்கள் சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கேன். இந்த 10 வருஷ காலத்தில் வேறு அரிதான நாணயங்கள், மன்னர் காலத்து நாணயங்கள், நாயக்கர் காலத்து நாணயங்கள், திப்புத்துல்சாங் உள்ள காயின்ஸுகள், ரெண்டாவது வந்து சுதந்திர வாங்கனுக்கு முன்னாடி உள்ள காயின்கள், இப்போ ரொம்ப அரிதான காயின்கள்லாம் சுமார் ஒரு 400-500 வகை நாணயங்கள் சேர்த்திருக்கேன்.
இதுக்காகவே நான் பக்கத்து மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் போய் பழைய வீடுகள் எதுவும் இடிச்சானாக்கு அந்த வீடுகளை போய் நான் வந்து சேகரித்து அந்த உள்ள வீடு மேசிட்ட சொல்லி பழைய இது இருந்தால் நான் வாங்கிக்கிடுவேன். இதுக்காகவே சுமார் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிருக்கேன். எனக்கு என்னென்ன அந்த நான் இதை சேகரிக்க எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஒரு இது என்னென்னா பின்னாடி வந்து மன்னர் காலத்து மன்னருடைய ஆட்சி வந்து எப்படி வாழ்ந்தாங்க அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அதனுடைய வரலாறையும் தோன்ற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ நான் ஒரு ஒரு கரன்சி இப்போ எடுத்து ஒரு காயின்ஸ் வந்து அதோட எப்போ அச்சிட்டாக அது பார்க்கல அந்த புக்கில் எடுத்து லைப்ரரியில் போய் அந்த புக்கில் எடுத்து அதை எப்போ தயாரித்தது எப்போ யார் ஆண்டு யாருடைய ஆட்சியில் வந்து அந்த காயின்ஸை விட்டது அது யார் அப்போ யார் ஆண்டது இப்படின்னு சொல்லி அந்த காயின்ஸ் அப்புறம் சேர்த்து ரொம்ப அரிதான. இது தவிர எனக்கு வந்து பேனாக்களும் சேர்க்கிறேன் அஞ்சல் தலைகளும் சேர்க்கிறேன். இவற்றை சேமிக்க சுமார் 50,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளார். தேவையற்ற விஷயங்களுக்காக பலர் வீண் செலவு செய்யும் இந்த காலகட்டத்தில் தமிழர்களின் வாழ்வியலை பாதுகாக்க ஒருவர் பணம் செலவு செய்கிறார் என்றால் ஆச்சரியத்திற்கு உரியதாக உள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இப்பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் பலரும் அரசு பேருந்துகளில் பயணித்து பள்ளிக்கு சென்று வருகின்றனர். நிலையில் போதிய பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் பேருந்துகளில் கூட்டமாக மாணவர்கள் பயணிக்கின்றனர். பேருந்தின் படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டும் செல்கின்றனர். பேருந்துகளில் மாணவர்கள் கூட்ட நெரிசலில் பயணிப்பதால் அவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே மாணவர்கள் பள்ளிக்கு வரும்போதும் வீடு திரும்பும்போதும் போதுமான அளவில் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் மற்றும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அரசு கலைக்கல்லூரியில் 2021 ஆண்டிற்கான 22 துறைகளுக்கு விண்ணப்பம் செய்த மாணவ மாணவிகளுக்கான சேர்க்கைக்கான பொது கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. இந்த கலந்தாய்வில் கலந்து கொண்ட மாணவர்கள் கல்லூரி நிர்வாகம் தங்களுக்கு தெரிந்தவர்கள் உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களின் சிபாரிசுகளுக்கு மட்டுமே துறை ஒதுக்கீடு செய்து வருவதாகவும் கலந்தாய்வில் முறைகேடு செய்து வருவதாக கூறி கல்லூரி நிர்வாகத்தினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கல்லூரி வளாகத்திலேயே மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோருடன் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்தகவல் அறிந்து வந்த போலீசார் அக்கல்லூரி முதல்வர் கல்லூரி பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்தியா சார்பில் பாரா ஒலிம்பிக் போட்டியில் 5 தங்கம் வெள்ளி உட்பட 19 பதக்கங்களை வென்று இந்திய வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டியில் காடையம்பட்டி தாலுகாவைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு கலந்து கொண்டு வெள்ளிப்பதக்கம் வென்றார். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள பெரிய வடகம்பட்டியில் உள்ள மாரியப்பன் இல்லத்தில் மாரியப்பனுக்கு மைல்ஸ்டாம்ப் வெளியிடப்பட்டது. இதனை சேலம் மேற்கு அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான அஞ்சல் துறையினர் நேரில் சென்று வழங்கினர். மேலும் பாரா ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்ற மாரியப்பனுக்கு நாடு முழுவதும் இருந்து வந்த 510 வாழ்த்து இ போஸ்டுகளையும் வழங்கினர். இதனை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட மாரியப்பன் இந்த மைஸ்டாம்ப் வெளியிட்டுள்ளது மிகவும் மகிழ்ச்சியாகவும் அளவிட முடியாத சந்தோஷமாகவும் உள்ளது என கூறினார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அவுரிக்காடு கிராமத்தில் மணக்காட்டான் வாய்க்கால் அருகில் ஊராட்சி மன்றம் சார்பில் குடித்தண்ணீர் சுத்திகரிப்பு நிலைய நீர்த்தேக்க தொட்டி தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் கட்டப்பட்டு வருகிறது. கடந்த ஆட்சியில் டெண்டர் விடப்பட்டு 59 லட்சத்தில் கட்டப்படும் கட்டுமானப் பணிகள் முடியும் தருவாயில் உள்ள நிலையில் நீர்த்தேக்க தொட்டியின் சுவர் இடிந்து விழுந்தது. இந்நிலையில் தரமற்ற கட்டுமானப் பொருட்களைக் கொண்டு அவசரமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டதால் தொட்டியின் நடுவில் உள்ள சுவர் இடிந்துள்ளதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே தெற்கு ஆண்டா ஊரணி கிராமத்தைச் சேர்ந்த மிக்கேல் என்பவர் புதிதாக வீடு கட்டி வருகிறார். இவரின் வீடு கட்டும் பணிக்காக சொமியாபுரம் பகுதியில் உள்ள மணிமுத்தாறு ஆற்றிலிருந்து சட்டவிரோதமாக மணலை கடத்தியதாகவும் கிராமத்தில் உள்ள குடிநீரை கட்டுமான பணிக்கு பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது.
இதுகுறித்து புகார் அளிப்பதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்ற இளைஞர் செல்போனில் கடந்த 13ஆம் தேதி புகைப்படம் எடுத்துள்ளார். அப்போது மிக்கேலுக்கும் சதீஷ்குமாருக்கும் ஏற்பட்ட தகராறில் மிக்கேல் தாக்கியதில் சதீஷ்குமாருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து படுகாயமடைந்த சதீஷ்குமார் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட கண்ணம்பாளையம் ஊராட்சி அருகே பானைவீடு தோட்டத்தில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் ஏரி அமைந்துள்ளது. விவசாயம் மற்றும் மழைநீர் ஏரிக்கு செல்ல 10 அடியில் கால்வாய் அமைக்கப்பட்டு இருந்தது. இந்த கால்வாயை அதிமுக பிரமுகர் ஒருவர் ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் எழுப்பியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆக்கிரமித்து கட்டிய சுற்றுச்சுவரை அகற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த கிராம நிர்வாக அலுவலரை பொதுமக்கள் சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் சமாதானம் செய்து அவர்களை கலைந்து போக செய்தனர். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் பாலத்தில் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்துவதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி, ராமநாத சுவாமி திருக்கோவில், பாம்பன் பாலம் உள்ளிட்ட இடங்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் அப்பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் ஓட்டுநரை அடித்து தள்ளிவிட்டு கடத்தப்பட்ட காரை பட்டுக்கோட்டையில் காவல்துறையினர் சாலையில் விரட்டிப்பிடித்தனர். மதுரையைச் சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் வேல்பாண்டி ஆகிய இருவரும் காஞ்சிபுரத்தில் வாடகைக்கு காரை எடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் புறவழிச்சாலையில் அருகே காரில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென ஓட்டுநரை தாக்கிவிட்டு காரை கடத்தி சென்றுள்ளனர். இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பட்டுக்கோட்டை அருகே கார் சென்று கொண்டிருப்பதை கண்டறிந்த காவல்துறையினர் காரை விரட்டி சென்று பிடித்தனர். ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவர் தப்பிச் சென்றுள்ளார். காரில் இருந்து அரிவாள், கத்தி மற்றும் 3 மொபைல்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை காரைதீவு பிரதேச எல்லைக்குட்பட்ட மாவடிப்பள்ளி மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் காட்டு யானை ஒன்று அங்குள்ள வீடுகளின் சுவர்கள் மற்றும் பயிர்களை சேதப்படுத்தியது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சத்தில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். தினமும் காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக அப்பகுதியில் உள்ள வீட்டு சுவர்களை உடைத்தும் விவசாய பயிர்களையும் மரங்களையும் சேதப்படுத்தி வருவதாக கூறும் மக்கள் இது தொடர்பாக கிராம அதிகாரியிடமும் போலீசாரிடமும் யானை ஊருக்குள் வராமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கிராம மக்கள் புகார் அளித்துள்ளனர். காரைக்காலில் விஷ வண்டுகளின் தாக்குதலால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கோட்டிச்சேரி பகுதியில் 2 மாதங்களாக பனை மரங்களில் பெரிய அளவிலான கதண்டுகள் எனப்படும் விஷ வண்டுகள் கூடுகட்டி உள்ளதாகவும் அவை பொதுமக்களை தாக்கி காயப்படுத்தி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறுகின்றனர். இதனால் பொதுமக்கள், குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியேற அச்சப்படுவதால் விஷ வண்டுகளால் உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் வண்டுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பாலை பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் பாண்டியன், திலகவதி தம்பதியர். இவர்களுக்கு ஒரு ஆண் மற்றும் பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கார்த்திக் பாண்டியன் கடந்த சில மாதங்களாக வேலைக்கு செல்லாமல் இருந்து வந்ததால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் மனமுடைந்த திலகவதி தனது 1 வயது ஆண் குழந்தையை தாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு பெண் குழந்தையுடன் வீட்டை விட்டு வெளியேறி மதுரை மாரியம்மன் தெப்பகுளம் பகுதியில் அமர்ந்து தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலை செய்ய முயன்றுள்ளார். அப்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்ட தெப்பகுளம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்களான செந்தில் மற்றும் வெங்கடேஷ் பாபு ஆகியோர் ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு திலகவதியை சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து குழந்தையை காப்பாற்றியுள்ளனர். துரிதமாக செயல்பட்டு இருவரின் உயிரை மீட்ட காவலர்களின் செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். க
கரூர் மாவட்டம் குள்ளித்தலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் பொது இடங்களில் திருட்டுச் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்க குற்றத்தடுப்பு பிரிவு காவலர் குமரவேலு தலைமையில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக பொதுமக்களின் உதவிக்காக முக்கிய காவல்துறையினரின் தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டது. இதில் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தருமபுரி மாவட்டம் தலைமை அஞ்சலகம் முன்பு அஞ்சல் ஊழியர்கள் கூட்டு போராட்டக் குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பணிகளுக்கு இலக்கு நிர்ணயம் செய்து மன உளைச்சல் தரும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும், சலுகைகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி பகுதியைச் சேர்ந்த பாலு என்பவர் அப்பகுதியில் உள்ள ஏடிஎம் மையத்தில் குடும்ப செலவுக்காக பணம் எடுக்க சென்றார். அப்போது அங்கு உதவி செய்வது போல் வந்த ஒருவர் பாலுவின் ஏடிஎம் கார்டை வாங்கி ஏடிஎம் எந்திரத்தில் பணம் எடுப்பது போல் நடித்துவிட்டு எந்திரத்தில் பணம் இல்லை என்று கூறி பாலு கொடுத்த ஏடிஎம் கார்டுக்கு பதிலாக வேறு ஒரு ஏடிஎம் கார்டை அவரிடம் கொடுத்துவிட்டு உடனடியாக தலைமறைவானார். பின்னர் கார்டில் இருந்த பணத்தில் நகை வாங்கியதாக SMS வந்தது. இதையடுத்து பாலு இதுகுறித்து மீன் சுருட்டி போலீசாரிடம் புகார் செய்துள்ளார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே நெடும்பளம் கிராமத்தில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் மற்றும் மருந்துகளை மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் மற்றும் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கடலூரில் 135 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துறைமுகத்தை விரிவுபடுத்தும் பணி என்பது கடந்த 2018 ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. இது 2 புதிய சரக்கு கடல் தளங்கள் மற்றும் 5.68 மெட்ரிக் டன் சரக்கு கையாளும் திறன் கொண்டதாக அமையவுள்ளது. இதனை மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியம் நேரில் வந்து ஆய்வு செய்து பணியை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு சுமார் 1 மணி நேரமாக கனமழை கொட்டித்தீர்த்தது. இதனால் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள கொண்டப்ப நாயக்கன் பாளையம் வனப்பகுதியில் சட்டவிரோதமாக நாட்டு வெடிகுண்டுகள் தயார் செய்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காட்டு பன்றிகளை வேட்டையாடுவதற்காக தயார் செய்யப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இருவரையும் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோபி மாவட்ட சிறையில் அடைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் இருவேறு இடங்களில் அனுமதியின்றி மணல் ஏற்றி வந்த 3 டிராக்டர்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இச்சம்பவத்தில் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.